24வது அதிகாரம் 11வது வசனம். ஊருக்குப் புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகியிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என்று ஜெபம் பண்ணான். ஒரு வேலை நிமித்தமாய் பிரயாணம் பண்ணி போகிறான் ஆபிரகாமுடைய ஊழியக்கார். அந்த வேலை என்ன? வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு வேலை, வாழ்க்கையிலே மிகவும் மதிப்புடையது. இந்த பணியிலே, இந்த பிரயாசத்திலே அவசரத்தனம் என்பது கூடவே கூடாது. அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் நல்லது கிடையவே கிடையாது. அப்படியென்றால் என்ன பணி? ஈசாக்குக்கு அவனுக்கேற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடித்துக் கொண்டு வருவது, ஈசாக்குக்கான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற வேலை. இந்த வேலையிலே தேவனுடைய உதவி அவசியம். எல்லா வேலையிலும் தேவனுடைய உதவி அவசியம். அதிலும் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கட்டாயமாக தேவனுடைய உதவி அவசியம். அநேக குடும்பங்கள் குலைந்து போக காரணம் என்னவென்றால், அவசரப்பட்டெடுக்கும் முடிவுகள். பையனையோ பெண்ணையோ பார்க்கின்ற அந்த விஷயத்திலே, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுகிற விஷயத்திலே, தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் அவசரப்பட்டெடுக்கும் முடிவுகள். பார்க்க வேண்டிய மதிப்புள்ள ஃபேக்டர்ஸை பார்க்காமல் உலக பிரகாரமான விஷயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, பையனும் பிடிச்சாச்சு பொண்ணுக்கும் பிடிச்சாச்சு, ஆக்சுவலாக என்ன பிடிச்சது? வரதட்சணை பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிச்சிருக்கு? ஜாதி பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிச்சிருக்கு? கலர் பிடிச்சிருக்கு. காஸ்ட் பிடிச்சிருக்கு. கேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவைகள் மட்டும் பிடிச்சா போதுமாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் விவாகம் செய்யும் விஷயத்தில் அன்னன்னைக்கு நிறைய பேர் விவாக காரியத்தில் இவைகளைத்தான் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு கவனிங்க. தங்கைமார் தம்பிமார், மறுபடியும் மறுமுறை நினைவுபடுத்துகிறேன், நீ வாங்கின செல்போன் ஒருவேளை உனக்கு பிடிக்கலையா, போய் வேறொரு செல்போன் வாங்கிக்க முடியும். நீ வாங்கியிருக்கிற ட்ரெஸ் ஒருவேளை உனக்கு பிடிக்கலையா, அதை தூக்கி போட்டுட்டு வேறொரு ட்ரெஸ் வாங்கிக்க முடியும். நீ வாங்கின ஷூ உனக்கு ஒருவேளை பிடிக்கலையா, அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு ஷூ உன்னால் வாங்கிக்க முடியும். நீ வாங்கியிருக்கிற உன்னோட பைக் உனக்கு பிடிக்கலையா, அந்த பைக்கை வேற யாருக்காவது செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டு நீ உனக்கான பைக்கை வாங்கிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் வஸ்துக்களாக இருந்தாலும், வஸ்திரங்களாக இருந்தாலும், வாகனங்களாக இருந்தாலும், ஒருவேளை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவைகளை விற்றுவிட்டு வேறொன்றை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு விஷய கணவனாக மனைவியாக உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னொருவர் நுழைந்ததற்கு பிறகு, ஒருமுறை விவாகமானதற்கு பிறகு அந்த நபர் பிடிக்கவில்லை என்றால், அந்த நபருடைய மனம் சரியில்லாவிட்டால், குணம் சரியில்லாவிட்டால், நடத்தை சரியில்லாவிட்டால், மனிதனே ஒருவேளை நன்றாக இல்லாவிட்டால், மாற்றிக்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. செல்போன் மாற்றுவதைப் போல கணவனை மாற்ற முடியாது. ஷூக்களை மாற்றிக்கொள்வது போல கணவனையோ அல்லது மனைவியையோ மாற்ற முடியாது. அதனால்தான் ஒருமுறை விவாகமாகிவிட்டதென்றால் விவாகரத்து கேட்கக்கூடாது. ஒருமுறை விவாகமாகிவிட்டதா பிரிந்து போவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அதுதான் வேதத்தினுடைய அடிப்படை சாரம்சம். இது விடக்கூடாத, விட முடியாத, பிரிய முடியாத பந்தம் என்பதால், அந்த பந்தத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பு மிகுந்த எச்சரிக்கையோடு, மிகுந்த ஜெபத்தோடு கூட அதை செய்ய வேண்டும். ஊழியக்காரன் ஜெபித்து, ஆண்டவரே ஐயா, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். நீர் தேர்ந்தெடுக்கிற பெண்தான் ஈசாக்குக்கு மனைவியாய் வர வேண்டும். உம்முடைய சித்தம்தான் எங்களுடைய சித்தம். இன்று விவாகமாகாமல் இருக்கிற தம்பிமார் தங்கைமார் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்னும் விவாக வயசே வரலன்னா, டாக்டர் பில்லி கிரஹாம் தன்னுடைய குமாரத்துக்கு 16 அல்லது 17 வயது வரும்போது என்று நினைக்கிறேன், தன் மகளை அழைத்து ஜெபம் பண்ண சொன்னாராம். எதற்காக டாடி? உன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காகத்தான். ஐ எம் டூ யங் டாடி, நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு டாடி. இந்த வயசுலேயே என் கணவனுக்காக, இப்போ வரப்போற கணவருக்காக ஜெபம் பண்ணும். ஆமா, நீ இப்பதான் ஜெபம் பண்ணணும். உனக்கு 16 வயதாக இருக்கிறது என்றால் அவருக்கு ஒரு 17, 18, 19 வயதாக இருக்கும். அவரும் டீனேஜிலாம் இருப்பார். எனவே இப்போதிருந்தே நீ மனம் செய்ய போகிறவனுக்காக ஜெபித்து, வேலி அடைத்து, அவனை சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்.
இப்பொழுதிலிருந்தே அவருக்காக நீ ஜெபித்து அவரை பாதுகாத்துக்கொள். அற்புதமான ஒரு யோசனை. தம்பிமார், தங்கைமார், நீங்க இப்ப டீனேஜ்ல இருக்கீங்களா? ஏர்லி டுவெண்டீஸ்ல இருக்கீங்களா? மம்மிக்கு முன்னால அப்பாவுக்கு முன்னால போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. ஆண்டவரே, அந்த பையனுக்கு இறங்குங்க ராஜா, அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவரை சுற்றி நல்லா வேலி அடைங்க ஆண்டவரே. அவர் வேற எந்த பொண்ணு பின்னாலையும் சுத்தக்கூடாது. மம்மி வந்து நிறுத்துமா, நீ ஜெபம் பண்ணுற நிறுத்து. இருங்க மம்மி, நான் இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் ஜெபத்தை நிறுத்து. நீங்க இருங்கங்க மம்மி, உங்களுக்கு புரியறதில்ல, எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. யாருடி அவன்? அவன் எங்க இருக்கிறான்? என்ன காரியம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? சோ, சில ஜபங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய மனசுக்குள்ள செய்யணும். சோ தம்பிகளே, தங்கைகளே, தயவு செய்து விவாக விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. சில சமயங்களில் காதல் அப்படி இப்படி ஆகி போயிடும். அந்த பையனை நீ விரும்பிட்ட, அந்த பொண்ணை நீ விரும்பிட்ட, ஏதோ நடந்து உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போச்சு. அப்போ உடனே நீ என்ன, பாரு பாரு, நான் உன்னை விட நல்லவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறேன், பாரு, உன்னை விட அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன், பாரு, 1 மந்த்துக்குள்ளே அந்த கல்யாணத்தை செஞ்சு காட்டுறேன், பாரு, அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு எடுக்க முடிவு. அதேனோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாகி, அல்லது அவனுக்கு ஏதாவது புத்தி புகட்டணும்னு சொல்லி நீ புத்தி இல்லாமல் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு வாழ்க்கை முழுசும் எப்படி இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கல்யாண விஷயத்தில் மாத்திரம் தயவு செஞ்சு சவாலெல்லாம் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் விவாக விஷயத்தில் கொஞ்சம் அந்த மேடு பள்ளங்களுக்குள்ளாக பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறாங்களோ, அதுலேயும் குறிப்பாக இந்த காதலில் விழுந்து அதுக்கப்புறம் அது பிரச்சனையாகி மனசெல்லாம் காயமாகி தனிமை உன்னை வாட்டுகிற போது, தம்பிகளே, தங்கைகளே, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. எனக்கு ஒரு பையன் துணையாக இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பொண்ணோட துணையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு துணைக்காக உடனடியாக அவசரப்படாதீங்க. கடந்த காலத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால உன் படிப்பே அழிஞ்சு போயிருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் நேரமெல்லாம் வீணாகி இருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதால உன்னை பெற்ற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய வேதனைகளை கொடுத்துருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்களால ஒழுங்கா தூங்க முடியாம கூட செஞ்சிருக்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீயும் தூங்க முடியாம எத்தனையோ ராத்திரிகள் இருந்திருக்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆரோக்கியத்தை பாழாக்கிட்ட, அவிக்குரிய நடத்திய பாழாக்கிட்ட, பொருளாதாரத்திலேயே பெரிய பிரச்சனை இருந்த வேலையும் கெடுத்துக்கிட்ட, ஜாக்கிரத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்ப மறுபடியும் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுங்கிற, மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற நிலை, அட்லீஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலாவது உன் வாழ்க்கையை அற்புதமாக்குகிற, உனக்கான ஒரு அற்புதமான எதிர்காலத்தை தரவிருக்கிற, என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளே பாழாகி போயிருக்கிற உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. அதை விட்டுட்டு திரும்பவும் அவசரப்பட்டு இன்னொருத்தர் கையில உன் வாழ்க்கையை தரேன், அது எப்படி? இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட, இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்கிற, நாசம் அணிக்கிறேன்னு சொல்ற, ஏன் இந்த அவசரப்பட்ட முடிவு? விவாகம் என்பது எல்லாவற்றையும் விட மேன்மையானது, கனமானது. தம்பிமார், தங்கைமார், இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஜபம் செய்தான், ஆண்டவர் உம்முடைய சித்தப்படிதான் நடக்க வேண்டும் என்று அங்கே ஜபம் பண்ணினான். அங்கே அநேக பெண்கள் வந்து போகிறார்கள். அப்படி வருகிற போது அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்தோமா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கு, தண்ணி குடிக்க உன் கொடுத்த கொஞ்சம் சாய்ப்பியா என்று கேட்டால், அந்த பெண் சொன்னாலாம், ஐயா, உங்களுக்கு மாத்திரமே இல்லை, உங்களுடைய எல்லா ஒட்டகங்களுக்கும் கூட நான் தண்ணீர் வார்த்து கொடுக்கிறேன் என்று அவள் மனதார சொன்னாளாம். இதனது, நான் என்னவெல்லாம் என் மனதிற்குள் சொன்னேனோ அதே வார்த்தையே இந்த பெண் சொல்கிறாளே. யாராக இருப்பாள் இந்த பெண்? யாராக இருப்பாள் இந்த பெண்? யாருங்க அது? சாராளின் சகோதரனுடைய குமாரத்திங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அதே இடத்துக்கு அந்த ஊழியக்காரனை அழைத்து கொண்டு போனார் தேவன். எந்த குடும்பத்தை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமோ அதே குடும்பத்தை அறிமுகம் செய்து வைத்தார். எப்படி அது சாத்தியமாயிற்று? ஜபத்தினாலே சாத்தியமாயிற்று. எப்படிங்க சாத்தியமாச்சு? தேவனுடைய சித்தமே செய்ய வேண்டும் என்ற ஆசையினாலே அது சாத்தியமாச்சு. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஜபம் பண்றதில்லை, விவாக விஷயத்துல ஜபம் பண்றதே இல்லை. தகப்பன் வந்து ஒரு 4-5 போட்டோவை கையில கொடுத்து, இதா மா பாத்துக்கோ அப்படிங்கும்போது சாதாரணமா என்ன செய்வாங்க இவங்க? அப்படியே பார்ப்பாங்க. பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பார்க்கறது, ஏடி இதில் யார் நல்லா இருக்குது? இவனா 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 கொஞ்சம் பாருடி,
இந்த அஞ்சு பேர்ல யார் நல்லா இருக்கிறது? கொஞ்சம் பாரு, இந்த மூணாவது ஆள் நல்லா இருக்காரு. கண்டிப்பா சொல்றியா? அவர் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு ஏத்த ஜோடி மாதிரி தெரியுது. நல்லா தான் இருக்காருடி. அவ்வளோதான் அடி? அவ்வளோதான். சரி டாடி, மூணாவது நம்பரை பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷன் யாருடையதுங்க? ஹலோ, அவரை செலக்ட் பண்ணது யாருங்க? அந்த அம்மாவா அவங்க ஃப்ரெண்டா? யோசிச்சு பாருங்க. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த காந்தம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னது? அவ ஒன்றும் உங்களை செலக்ட் பண்ணல, நான் தான் உங்களை செலக்ட் பண்ணேன். என்ன, நீ செலக்ட் பண்ணி? ஆமாம், அவளுக்கு ஒரு செலெக்ஷன் செய்ய தெரியாது, அதனால நான் தான் செலக்ட் பண்ணேன். எதுக்காக என்ன செலக்ட் பண்ணேன்? நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லபோ லபோ திபோ. ஸோ ஃபோட்டோஸ் காண்பிச்சு சாதாரணமா யாரு நல்லா இருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொதுவாக உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போக வேண்டியது. உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பாரா? நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு அவனுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலான்னு? புத்தி வேண்டாம். நீ கட்டிக்க போகிற பொண்ணுயா? நீ கட்டிக்க போகிற அணுமா? உன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கணுமா? புத்தி வேண்டாம் அவனுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு கூட கையால் ஆகிறது இல்லைங்க. கவனிங்க, உன்னுடைய வாழ்க்கை பார்ட்னராக இருக்கிறவருக்கு, அவருக்காக நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சன்னதிக்கு போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் முன்னால் வச்சு, ஆண்டவரே, உம்முடைய செலெக்ஷன் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய விருப்பம் என்ன? உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுவது தான் ஆவிக்குரிய நடத்த. உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அதுதான் ஆவிக்குரிய குணம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் 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 கூட இடம் கொடுக்கறதில்ல. ஆண்டவரே, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவர் பிஜி படிச்சிருக்கணும், எம்பிஏ முடிச்சிருக்கணும், அல்லது எம்டெக் படிச்சிருக்கணும், அல்லது மெடிசன் முடிச்சிருக்கணும், அல்லது எம்எஸ் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே, அவர் 5 அடி 10 இன்ச் இருக்கணும். ஆண்டவரே, நல்லா ஃபேராக இருக்கணும். இப்படி எத்தனை கண்டிஷன் போட்டு கண்டிஷன் போட்டு கண்டிஷன் போட்டு தேவனிடத்தில் போய், ஆண்டவரே கீழே கொஞ்சம் சைன் பண்ணுங்க. தேவன் என்ன செய்யணும்? கீழே சாங்ஷன் அப்படின்னு கையெழுத்து போட்டா, தேங்க்யூ ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம் ஆண்டவரே. இப்படி நிறைய பேர் செய்யறீங்க. உனக்குள்ள இருக்கிற ஒண்ணுக்கு உதவாத ஆசைகள் எல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் சன்னதியில வச்சு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தான் வேணும், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நடக்கணும். அதெல்லாம் ஒரு பேருக்கு பேருங்கிற மாதிரி. அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. நீ செய்கிற செலெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும், அல்லது உனக்கு தேவைப்படுகிற கண்டிஷன்ஸ் எல்லாவற்றையும் எழுதி தேவனிடத்துல போயிட்டு கையெழுத்து போடுங்க. தட் இஸ் நாட் காட்ஸ் வில். அப்ப எது காட்ஸ் வில்? ஒரு பிளாங்க் பேப்பரை கொண்டு போய் கீழே நீ ஷைன் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், யாரை என் வாழ்க்கை துணையாக நீர் தேர்ந்தெடுக்கிறீரோ அந்த நபருடைய டீட்டெயில்ஸ் இதில் எழுதுங்க. உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அதுதான் ஆவிக்குரிய பண்பு. பிரதர், இதெல்லாம் எப்படி பிரதர் சாத்தியம்? ஜபத்தின் மூலமாக சாத்தியம். எப்படி சாத்தியமானது? இந்த ஊழியக்காரனுக்கு எக்ஸாக்டாக அந்த பெண்ணையே சந்திப்பது. எந்த பெண்ணை? ஈசாக்குக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த ரெபேக்காளை சந்தித்தது எப்படி சாத்தியமாயிற்று? தேவனால் தான் சாத்தியமாயிற்று. அதே வீட்டுக்கு போவது என்பது எப்படிங்க சாத்தியமாச்சு? தேவனால் அது சாத்தியமாயிற்று. அங்கே போனதற்கு பிறகு, பிரயாணம் பண்ணி அங்கே போனதற்கு பிறகு அவன் சொல்லுகின்றான், பார்க்கலாம் என்ன சொல்லுகிறான் என்று. அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள், நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள நேர்வழியாய் நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். கவனிங்க, ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உள்ளவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். தேவன்தான் உங்கள் குடும்பத்தின் அண்டையிலே என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே நீங்க விரும்பினா நீங்க ஓகே சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அதையும் சொல்லுங்க. விவாகத்திலே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், ஓகேவா?
இல்லையா என்ற முடிவை முடிவா எடுக்க வேண்டும். எப்படி முடிவெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு வாசிக்கிறேன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவ்வளவு தூரத்திலிருந்து நீங்க வந்திருக்கீங்க, வந்து நீங்க தண்ணீர் கேட்டிருக்கீங்க. தண்ணீர் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தருகிறேன் என்று என் பொண்ணு சொல்லியிருக்காளே என்று சொன்ன அந்த பெண்ணே உங்கள் எஜமானுடைய குமாரனுக்கான மனைவியாக இருப்பாள் என்று நீங்கள் நினைச்சு நேரடியா நீங்க எங்க வீட்டுக்கு டைரக்டா வர்றீங்களே. சோ இவைகள் எல்லாமே தேவனாகிய கர்த்தரால் வந்த காரியம். சகோதர சகோதரிகளே, விவாகம் என்பது தேவனாகிய கர்த்தரால் நடக்க வேண்டிய காரியம். யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு மரத்துக்கு கீழே நடக்க வேண்டிய காரியம் அல்ல. யாருக்கும் தெரியாதபடி 4 சுவர்களுக்கு மத்தியில் நடக்க வேண்டிய காரியம் அல்ல. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து, அண்ணா ஏமாந்துட்டான்ண்ணா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்ண்ணா என்று மிகுந்த வேதனையோடு சொன்னாள். யாருமா உன்னை ஏமாத்தினது? காதலிக்கிறேன்னு சொன்னான்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னா, கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாருண்ணா, அப்புறம் என்ன ஏமாத்திட்டார்னு சொல்ற? திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன அம்போகம்னு விட்டுட்டு போயிட்டான்னா? அப்ப பெரியவங்களை வச்சு பேச வேண்டிதானே? அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அநியாயம் அழைத்து தனிமையில இப்படி விட்டுட்டு போனா அதை பெரியவங்களை வச்சு பேச வேண்டிதானே அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்க கல்யாணத்துக்கு எந்த பெரியவங்களும் வரலண்ணா. ஏன் பெரியவங்க ஒருத்தரும் வரல? அவங்க ஒருத்தருக்குமே தெரியாதண்ணா. இது இன்னைக்கு கல்யாணம். நாட்களில் சில திருமணங்கள் இப்படித்தாங்க நடக்குது. பெற்ற தாய்க்கு தெரியாது, பெற்ற தந்தைக்கு தெரியாது, உடன் பிறந்த ஒருத்தருக்கும் தெரியாது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. விவாகம் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது, அது கனம் உள்ளது. அதே சமயம் மறந்துவிடக்கூடாது, விவாகம் என்பது ஏதோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. இந்த ஆணின் குடும்பத்தாருக்கும் இந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கும் எல்லா உறவுக்காரர்களுக்கும் மத்தியில ஏற்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான பந்தம் அது. ஆனா 4 மத்தியிலையா யாரும் இருக்க மாட்டாங்களா? அதுக்கு பேர் கல்யாணமா? யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில நாட்கள்ல இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான விவாகங்கள், மதிப்பற்ற விவாகங்கள், வேதத்துக்கு விரோதமான விவாகங்கள், தேவ பிரசன்னம் இல்லாத விவாகங்கள், தேவனுடைய சாட்சி இல்லாத விவாகங்கள் செய்ய வேண்டும் என்று யாராவது முயற்சிக்கின்றீர்களா? கவனி சகோதரனே, கவனி சகோதரியே, தேவன் இல்லாத விவாகம் என்பது நிலை நிற்காது. கானான் என்கின்ற ஒரு ஊரிலே விவாகம் நடந்து கொண்டிருந்த போது அந்த விவாகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள், அவருடைய சீஷர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த விவாகத்திலே இயேசு இருந்தார். அதே விவாகத்திலே பிரச்சனைகளும் வந்தது. என்னென்ன பிரச்சனைகள்? திராட்சரசம் தீர்ந்து விட்டது. ஒரு பிரச்சனை, விவாகத்தில் ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா, விவாகத்துக்கான உணவில், அதாவது இன்னும் புசிக்க வேண்டியவர்கள் அநேகராக இருக்கும்போது உணவு குறைவு ஏற்பட்டு விட்டால் அது அவமானம். ஊர்க்காரங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு 1 சோறு கூட போடல, என்னங்க கல்யாணம், எதுக்காக நம்மளை கூப்பிட்டாரு என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள், வதந்தியை பரப்பி விடுவார்கள், மனமே போய்விடும். அன்று அந்த குடும்பத்தின் மானம் போகிற ஒரு சூழல் ஏற்பட்ட போது, ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க, அதே விவாகத்தில் யார் இருந்தது? இயேசுவும் இருந்தார். அந்த விவாகத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது யார் இருந்தது? அங்கே இயேசு இருந்தார். உடனே அந்த பிரச்சனையை யாரிடத்திலே சொன்னார்கள்? இயேசுவினிடம் சொன்னார்கள். உடனே இயேசு என்ன செய்தார்? 3 நபருக்கு தெரியாமல் அந்த விவாகத்திலே எழுந்த ஒரு பெரிய பிரச்சனையை இயேசு கிறிஸ்து தம்முடைய மகா பெரிய வல்லமையினாலே பிரச்சனையை அங்கே அதோடு புதைத்து விட்டார். சமாதானத்தை அந்த விவாகத்திலே நடக்கும்படி செய்தார். அன்று அந்த விவாகத்திலே இயேசு இருந்தார். தம்பிமார், தங்கைமார், சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய விவாகத்திலும் இயேசு இருக்க வேண்டும். விவாகத்திற்கான முடிவுகளிலே இயேசு கட்டாயம் இருக்க வேண்டும். உன்னுடைய விவாகம் நடக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கி வர வேண்டும். ஏசப்பா சன்னதியிலே இயேசுவின் பிரசன்னத்திலே இயேசு கிறிஸ்து சாட்சியாய் நிற்கிற சமயத்திலே விவாகம் நடக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியமாகும்? நீ தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலான விவாகத்திற்கு தயாராகும் போதுதான். ஈசாக்கின் விவாகத்துக்காக ஜபத்தோடு கூட தகப்பனும், அதே போல ஜபத்தோடே கூட ஊழியக்காரனும். அப்போ ஈசாக் என்ன செய்து கொண்டிருந்தான்? அது அப்பா மாத்திரம்தான் ஜபிக்கணுமா விவாகத்துக்காக?
அல்லது அம்மா தான் ஜெபிக்கணுமா? விவாகத்துக்காக இல்லைங்க. கவனிங்க, ஈஷாக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? சாயங்காலத்தில் ஈஷாக்கு என்ன செய்தானாம்? வயல் வெளியில தியானம் பண்ண போயிருந்தான். தந்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், ஊழியக்காரனும் ஜெபம் பண்ணினான். தனக்கு விவாக பருவம் வந்தபோது ஈஷாக்கும் கூட ஜெபித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய சன்னதியில அவரோடே கூட தியானிக்கும்படியாக தியானம் பண்ண போயிருந்தான். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம் என்று அவனும் ஜெபித்தான். இன்று நீ உன்னுடைய விவாகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்று நீ உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கின்றாயா? இன்று உன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நீ ஜெபிக்கிறாயா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கவிருக்கிற விவாகம் உம்முடைய சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும். அந்நாளிலே ஈசாக்கினுடைய விவாகம் ரெபேக்காளோடு தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது. அந்த விவாகத்திலே தேவன் இருந்தார். அந்த விவாகத்துக்கான முடிவிலே தேவன் இருந்தார். உன்னுடைய சங்கதி என்ன? உன்னுடைய விவாகத்திலே இயேசு இருப்பார் என்றால் அந்த இயேசு உன்னுடைய குடும்பத்தில், அவர்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் சமாதானத்தை கொண்டு வருவார், சந்தோஷத்தை கொண்டு வருவார், நல்ல ஐக்கியத்தை கொண்டு வருவார். அது மாத்திரமல்லங்க, சந்தானத்தையும் அருளி செய்வார். அதன் பலனாக மிகுந்த சந்தோஷத்தை அருளி செய்வார். சகல ஆசீர்வாதங்களையும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற தம்பதிகளுக்கு அவர் அருளி செய்வார். இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு குடும்ப உறவு வேண்டுமா? அல்லது அருவறுப்பான கீழ்த்தரமான ஒன்றுக்கு உதவாத காரியங்களெல்லாம் செய்து உன்னை இஷ்டப்படி திருமணம் செய்து கொண்டு தடபுடலாம் நடந்து தலைகளாகி பிரிந்து கெட்டுப்போகிற விவாக பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளப் போகின்றாயா? இது உன் கையில் இருக்கிறது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீர் பேசும்போது ஆண்டவரே அது மிக தெளிவாக இருக்கும், திட்டவட்டமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பது உமக்கு தெளிவாய் தெரியும் என்பதால் திட்டவட்டமாய் சம்பூரணமாய் சமஸ்தமும் அறிந்த ஆண்டவராய் நீர் எங்களோடு பேசுகிற போது ஆண்டவரே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை செவியுள்ளவர்கள் கேட்டு அவற்றை கை கொண்டு தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டு தங்கள் குடும்ப உறவுகளை உமக்குள் கட்டிக்கொண்டு ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.